சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்து உள்ளனர். இது குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், இப்போ வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் இந்த மைதானத்தை வந்து சீல் வச்சிருக்கிறாங்க, எதனால் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு, இப்போ கள நிலவரம் என்ன, அதை பற்றி பதிவு பண்ணுங்க. வணக்கம் விக்னேஷ். குதிரை பந்தயத்திற்கு பேர் போன பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக குதிரை பந்தயம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கிண்டிஸ் ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முக்கியமான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, பல ஆண்டுகளாக கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து வருவாய்த்துறைக்கு கட்டப்பட வேண்டிய அந்த வரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 780 கோடியாக சொல்கிறாங்க. அந்த 780 கோடி வரியை வந்து கட்டலை அப்படின்னும், முறைப்படி அந்த வரி கட்டாத காரணத்தால் தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக இன்றைய தினம் இந்த ஒட்டுமொத்தமான இடத்தையும் வந்து கையகப்படுத்தி இப்போது சீல் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக உள்ளே இயங்கிட்டு வரக்கூடிய திருமண மண்டபம், கிளப் உள்ளிட்ட அந்த ரேஸ் கோர்ஸ் உள்ளிட்ட எல்லா பகுதிகளுமே வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க 4 கேட்டுகளுமே சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கு. பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மேலே வருவாய்த்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வந்து ஒரு பேனரும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்துல வந்து 50 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த ரேஸ் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுது. அதில் குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகளாக வந்து பெட்டிங் இங்கே ஸ்க்ரீனிங் மூலிமா நடக்கிறதாகவும், இந்த பெட்டிங்கில் ஈடுபட்டுட்டு வந்திருக்கக்கூடிய பாரம்பரியமாக ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நபரும் நம்மளோட இருக்கிறவங்க பேசலாம். வணக்கம். எவ்வளோ வருஷமாக இங்கே பெட்டிங் நடந்துட்டுருக்கு, குறிப்பாக உள்ளே நடக்கக்கூடிய ரேஸுக்கு எப்படி பெட் கட்டுறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. பெட்டிங் வந்து நம்ம பேப்பரை பார்த்து குதிரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளான பணத்தை கட்டலாம். அது எவ்வளோ தொகை போடுறாங்களோ அதுக்கு உள்ளான பணத்தை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது குறிப்பாக நீங்கள் அந்த ஒரு எல்லோ கலர் சீட் வச்சுருந்தீங்க, அந்த சீட் எடுத்து காட்ட முடியுமா, எந்த மாதிரி இங்கே வெளியில், அதாவது குறிப்பாக இது சீல் வைக்கப்பட்டாலும் ரேஸ் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் நிறைய பேர் இந்த இடத்துல முன்னாடி கூடி இருக்காங்க இன்றைக்கி. இது எப்படி இந்த பேப்பர் மூலிமா எப்படின்னு சொல்லி காட்டுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எப்படி காட்டுவாங்க இது பெட்டிங் எப்படி நடக்குதுன்றது? அதாங்க, இது குதிரை போட்டிருப்பாங்க, குதிரையுடைய நம்பர் இருக்கும், குதிரை ஜாக்கி பேர் இருக்கும், அதுக்குண்டான தொகையை நம்ம கட்டணும்னா நம்மளுக்கு எவ்வளோ குதிரைக்கு பணம் கொடுத்தாங்க அதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல பெட்டிங் நடக்கும்னு நீங்கள் நினச்சி நிறைய பேர் வந்திருக்கீங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அது நடக்குமா நடக்காது எங்களுக்கு தெரியாது, கேட்டேன், எங்களுக்கு தெரியாது சார்ன்றாங்க. அது நடந்தால் உள்ளே போய் பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடும். வரக்கூடியவங்கெல்லாம் எப்படி ரொம்ப பெரிய ஆட்களாக வராங்களா, இல்லை ரொம்ப நடுத்தரமான மக்கள் வராங்களா? எல்லாம் பெரிய ஆட்கள் வரவங்கெல்லாம் காரில் வந்தாங்கன்னா அங்கே 50 ரூபா கேட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து லட்சக்கணக்கில் கணக்கில் பெட்டிங் ஆடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா பெட்டிங் இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த ரேஸுடைய ஸ்க்ரீனிங்கை பார்த்து பெட்டிங் கட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தினசரி அவங்களுடைய காலை வேலையாகவே எடுத்துகிட்டு வரக்கூடிய மக்கள், பொதுஜன மக்கள் வந்து ரேஸ் கோர்ஸுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு, அதாவது உள்ளே கிட்டத்தட்ட 160 ஏக்கர் நிலம் இருக்கிறது, இதில் 80 ஏக்கர் ரேஸுக்கு மட்டுமே வந்து இருக்குது. ஒட்டுமொத்த நிலத்தையுமே கையகப்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 780 கோடி நிலுவைத் தொகையை வரியை வந்து செலுத்தினால் மட்டுமே இது விடுவிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய 4 கேட்டுகளுமே சீல் வைத்திருக்கப்பட்டிருக்கிறதுனால வெளியில் முழுக்க முழுக்க கூட்டமாக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம பார்க்குறோம் எல்லாருமே அடுத்தது ரேஸ் நடக்குமா, ஏன்னா சனிக்கிழமை அப்படின்னு பார்க்குறப்ப 1:55 அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டைமிங் இருக்குது. புனே, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த ஸ்க்ரீனிங் அந்த பெட்டிங் நடந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி இந்த இடத்துல அந்த பெட்டிங்கான இது நடக்குமா, ஸ்க்ரீனிங் நடக்குமா, அவங்களுடைய பணம் வந்து திரும்ப பெறப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோட சந்தேகங்களோட இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியல. முறைப்படி இங்கே சீல் வச்சுருக்காங்க, குறிப்பாக அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் என்ன, இன்றைய தினம் இந்த பெட்டிங் தொடர்ந்து இது நடக்குமா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் இந்த இடத்துல மக்கள் கூடியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. காவல்துறை தரப்பில் யாரையுமே உள்ள அனுமதிக்காத வகையில் வந்து அவங்க பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னுமே உள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் வந்து பல்வேறு இடங்களில் சோதனை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.